நம்ம போட்டித் தேர்வுக்கு படிக்கிற மாணவர்களோட மனநிலை என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய பேர் நான் பார்த்துட்ருக்கேன், நிறைய பேரோட பேசும்போது சொல்கிறாங்க, சும்மா தான் படிக்கிறேன், படித்து பார்ப்போன்னு படிக்கிறேன், ஜெயிக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறேன், இதெல்லாம் நான் பண்ணிடுவேனா அப்படின்லாம் நினைக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இந்த மாதிரியான நிறைய மனக்குழப்பம் இருக்கிறது. என்ன சொல்ல போனால் இரட்டை மனநிலை இருக்குது, நம்ம ஜெயிச்சிருவோமா இல்லை ஸோ எப்படி நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பமாகவே யோசிக்கிறாங்க. ஒரு திடமான முடிவு அப்படின்னு இல்லை, அதற்கு மாறாக இது மாதிரி குழப்பமான மனநிலையோட யோசிக்கிறாங்க. அதுதான் நமக்கு முதல் தோல்விக்கான அடிப்படை. ஒரு திடமான முடிவு, உறுதியாக நாம் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை, அதற்கான பயிற்சி, அதற்கான முயற்சி எடுத்தால் நிச்சயமாக வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம எந்த விஷயத்த, ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, அது பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, முழு மனதோட நம்முடைய ஒவ்வொரு செகண்டோட நாம் திங்க் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எப்படி இருக்கணும்னா, நாம் வெற்றி பெறுவோம், கண்டிப்பாக வெற்றி பெறுவோம், நிச்சயமாக நம்ம அவரோட நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் மூவ் பண்ணணும். ஒரு ஸ்டெப் பண்ணும்போது நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணணும். ஒருவேளை ஒரு சறுக்கல் ஏற்பட்டால் கூட இன்னும் இதை விட டபுள் மடங்கு, அதாவது இரட்டிப்பாக நான் அந்த இலக்கை அடைவேன் என்ற ஒரு பயங்கர உத்வேகம் வந்து வரும். ஒரு உதாரணத்திற்கு, ஒருத்தரை நீங்கள் கன்னத்தில் ஓங்கி அடிக்கிறீங்க, அடிச்சுன்னா அவருக்கு பலார்னு கோபம் வரும், திரும்ப அவரை நம்ம அடிக்க முற்படுவார், பார்த்தீங்களா? ஸோ என்னன்னா, நான் மீண்டும் அதற்கான, நான் அவங்க செஞ்சிட்டாங்க அப்படி நான் செய்யணும் அப்படின்ற ஒரு வேகம். இதை நாம் இது மாதிரி நெகட்டிவாக யோசிக்காம நம்ம இந்த மாதிரி நமக்குள்ளே இருக்கிற விஷயத்த ஆக்கப்பூர்வமாக நம்ம பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக நம்மளால் ஒவ்வொரு தருணங்களையும் ஜெயிக்க முடியும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அதனால் எல்லாருமே நான் என்ன சொல்கிறேன்னா, குழப்பமான மனநிலையோடு இருக்காதீங்க, அது நம்முடைய தோல்விக்கு தான் வழிவகுக்கும். நீங்கள் திடமான முடிவோட கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கையோட எப்பொழுதுமே கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருவோம். சறுக்கல்களை எல்லாம் நினச்சி பயப்படாதீங்க, அதனால் தைரியமாக இருங்கள், நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்ற முழு மனதோடு நீங்கள் கடுமையாக முயற்சி செய்யுங்கள், பயிற்சி செய்யுங்கள், நிச்சயமாக அனைவராலும் வெற்றி பெற முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு இருங்கள். நன்றி, வணக்கம்.